ஏ வாடி சாப் காய்ச்சி எப்படி இருக்கீங்க? ஏன்டா இப்படி வெறுப்பா பேசுறேன்னு மட்டும் கேட்காதீங்க. அந்த கதையை எங்கே போய் சொல்ல? சும்மா உட்காந்து அவ்வளோ நேரம் வீடியோ பேசிட்டு எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன எவ்வளோ வெறுப்பு தெரியுமா? கேட்குறேன் எவனாவது அங்கே அவ்வளோ நேரம் உட்காந்து எடுத்துனாங்கிறேன். பார்க்க எவ்வளோ நேரம் தெரியுமா? நான் கேட்குறேன். ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுலேருந்து எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். நடுவில் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் போகும், கண்டுக்காதீங்க. நேற்றுக்கே கோல்டுன்னு சொன்னேன் வீடியோவில், அதனால தான் சரி விடுங்க. ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரில. அந்த வீடியோ எப்படி கஷ்டப்பட்டு பேசி ஓட்டிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் என்னத்தை பேச? சரி விடுங்க. கூல்படி 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 கூல்படி. ஓகே, வழங்கும் போல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து அது பார்க்க போகிறோம். அதாவது வந்து இந்த மாதிரி எப்படி வந்து 999 ப்ளஸ்லேயும் லேக்லேயும் வந்து ஆடுறது. முதல்ல வந்து 999 ப்ளஸ் எதுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது, நான் அது கிளியராக சொல்லிக்கிறேன். ஓகே ஓகேவா? ஆனால் லேக் எதுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதாவது லேக் ஏன் வந்ததுன்னா இவ்வளோ நேரம் என்னோடய தங்கச்சி தான் பேசிகிட்டு இருந்தது. ஓகேவா? லேக் ஏன் வந்ததுன்னா வந்து 999 ப்ளஸ் இருக்கும்போது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் ஆக்சுவலாக வந்து என்னோடய ரெக்கார்டரில் வந்து லேக் ஆகும், அதனால தான் லேக் ஆகி லேக் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய இடத்துல லேக் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பத்தியா ஏ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, ஆனால் நம்ம தான் வாங்கலை. அந்த கன்ஸ்கின்னும் என்ன நல்லா இருக்கு தான் அடிக்குது. சரி விடு, அது ஏன் வயித்தறிச்சல் விடுங்க. அடுத்த மாதம் எல்லாமே சரியாயிடும். அடுத்த மாதம் என் டை என் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வந்தாலும் ஒரு மினிமம் ஒரு 5000 டைமண்ட் வச்சுருப்பேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். உங்கள் அப்பா தான் ஒருத்தனைக்கு எவ்வளோ சோதனைடா போ உங்கடாடே, எவ்வளோ வெறுப்புனா என்ன நம்மளால நடக்குதுங்க. சரி விடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் கொஞ்சம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்குது. ஓகே, ஒரு ஸ்கூல் பையனாக என்னோடய இரங்கலை நான் வந்து இரங்கலை ஐயோ இரங்கல்லாம் செத்து போனதுக்கு தானே சொல்லுவாங்க, இரங்கல் இல்லை இரங்கல் இல்லை, என்னோடய வருத்தங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள். நேற்று நைட்டு 1 மணிக்கு தூங்கினேன். சரியா? பிக் பாஸில் ஆரி தான் ஜெயிக்கிறானா இல்லையான்னு பார்க்குறதுக்காக மட்டும். இதில் என்ன இதில் காமெடி கேளுங்க. இதில் என்னென்னா நான் பிக் பாஸ் வந்து மொத்தமாகவே வந்து 10 நாள் தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு 10 நாள் மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் மிச்ச நாள் எதுவுமே நான் பார்க்கல. டைரெக்டாக ஃபைனல்ஸ் கிராண்ட் ஃபைனல் அது மட்டும் தான் நான் பார்த்தேன். ஸோ உட்காந்து 12 மணிக்கு வரைக்கும் இழுத்தடிச்சானுங்க. ஸோ இழுத்தடிச்சு ஆரி ஜெயிச்சுட்டாப்புல. ஓகே, ஜெயிச்சுட்டாப்புலன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு அப்புறம் வந்து அது வந்து அப்படியே கொஞ்சம் ஃபோன்லாம் பார்த்து தூங்குறதுக்கு வந்து ஒரு மணி ஆயிடுச்சு. சரி ஆயிடுச்சு, நம்ம இது வந்து கதை இங்கே பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒன்று நடக்கும் பாருங்க. உங்கள் அப்பா தான் போடு. யாருக்கிட்ட? நான் வந்து ஒன் டாப் கிங்கடா. எச்சி தெரிச்சிச்சிங்க, அவ்வளோ ஆக்ரோஷப்படி ஆக்ரோஷப்படு ஏன் வாயில் வர மாட்டேங்க. ஆக்ரோஷப்பட்டு துப்பிட்டேன். ஓகே, சே கத்திட்டேன். ஓகே, அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஓடு 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 ஓடு. உங்கள் அப்பா தான் இது இனிமையா ஓட மாட்டேடா. டேய் நான் ஒன் டாப் கிங், என்னை பற்றி உனக்கு தெரியாது. பொட்டா பொட்டா நாளைக்கு வா, உனக்கு கையை பிடிச்சி M1 HH7 எப்படி அடிக்கணும் கத்தித்தேன். சரி அப்போ ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாமா? ஓகே, நம்மளோட கதையை ரெசியூம் பண்ணணும்ல. ஓகே, இல்லை ரெசியூம் பட்டனை தொட்டேன். எங்கே இருக்கு எங்கே இருக்குது? ஆ, தொட்டேன் ரெசியூம் பட்டன் தொட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 1 மணி ஆயிடுச்சு தூங்கி. சரி 1 மணி ஆயிடுச்சு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். தூங்கிக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு வந்து ஒரு கனவு வந்துது.
என்னன்னா நம்ம சேனலில் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் என் கனவுல வந்த மாதிரியே. சரி விடுங்க, உண்மையில என்ன, அதுக்கப்புறம் தான் வந்து நான் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு டைம் பார்த்தா 6 மணி, 6 மணிக்கு அடடா இன்னைக்கு வேறு டெஸ்ட்டு மேட்ச் இருக்கிறான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்து டெஸ்ட்டு மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டே இருந்தேன் இருக்கும்போது தான் இன்னொன்று ஞாபகம் வந்தது, 9 மணி ஆயிடுச்சு ஆன்லைன் கிளாஸ் இருக்குதுன்றது. சரி ஆன்லைன் கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸுக்கு நான் கிளம்பிட்டு 9 மணிக்கு உட்காந்து வச்சு கிழி கிழி கிழின்னு சொல்லி 3 மணி வரைக்கும் கிழிச்சானுங்க. சரிடா 3 மணி வரைக்கும் வந்தாச்சு சொல்லிட்டு 3 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உடனே ஃபோன் எடுத்து நடுவில் பிரேக் ஆகிடுச்சு, ஸோ யாரும் மனசில் வச்சுக்காதீங்க ஓகேவா. சரின்னு சொல்லி ஃபோன் எடுத்து ஒரு கேம் பிளே போடுவோம் சொல்லி கேம் பிளே போட்டால் அந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு மட்டும் திரும்பல இன்ட்ரெஸ்ட். ஸோவா ஒரு மனுஷனுக்கு எத்தனை சோதனைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு மட்டும் 999+ வந்துதா. சரி 999+ அது இருக்கட்டும், நம்ம சோக கதையை சொல்லியாவது வீடியோ ஓட்டிடலான்னு சொல்லிட்டு அந்த 999+ வீடியோவை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா 4 மணி ஆயிடுச்சு, 3 to 4 வரைக்கும் உட்காந்து எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் கரெக்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் எடிட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு, எடிட்டில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் எல்லாமே வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ உட்காந்து எடிட் பண்ணி இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைம் என்னென்னா 4:30 ஓகேவா, 4:30 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பாவம் பாருங்கடா டேப்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். சரி அப்படியே ரெட் சொக்கா ப்ளூ சொக்கா மஞ்சள் சொக்கா எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நானும் ஏன் நான் ப்ளூ சொக்கான்னு சொன்னேன்னா நானும் ப்ளூ தான் போட்டிருக்கேன். ஸோ சேம் பிச் பண்ணிக்கலாம் ஓகேவா, ப்ளூ 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 ஓகேவா, சேம் பிச் பண்ணிட்டுக்கலாம். ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நானும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகேவா, ப்ளூ சொக்கா போட்டு நானும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சாமி கண்ணை பற்றிடும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். இப்போ எதுக்கு வரட்டன்னு சொன்னால் கேட்காதீங்க, நான் வந்து சொல்கிறேன் ஓகே. அடுத்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு இப்போ வரட்டான்னு சொன்னேன். ஓகே நான் கடைசி ஓகே கைஸ். அப்போ வந்து நான் வந்து சில டோர்னமெண்ட்டை ஆடலாம் நினச்சேன். ஸோ டோர்னமெண்ட் ஆடினேன், ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. அந்த டோர்னமெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரூல்ஸ் புக்கெலாம் படிக்கல ஓகேவா, அந்த ரூல்ஸ்லாம் நான் படிக்கிறேன். ஓகே நம்ம டோர்னமெண்ட் ஆடிடலாம் சொல்லிட்டு காசெல்லாம் பே பண்ணிட்டு கூகுள் பேலாம் பண்ணிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தா வந்து அந்த அது வந்து அந்த டோர்னமெண்ட்டு வீடியோயை ரெக்கார்ட் பண்ணி எந்த யூடியூப் எடுத்தாது எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டாங்க. ஐயோ அப்புறம் சொல்லிட்டு நான் அந்த டோர்னமெண்ட்டை விளையாட போகலாம் ஆக்சுவலாக. என்னத்தை சொல்ல அந்த டோர்னமெண்ட்னா இன்றைக்கி தான் இருக்குது ஆக்சுவலாக, இன்றைக்கி வந்து 6:00 தான் அந்த டோர்னமெண்ட்டு. ஸோ விளையாட போக மாட்டேன், ஏன்னா அது நம்ம வீடியோக்காக தான் டோர்னமெண்ட்டை அட்டன் பண்ணுறோம். ஆனால் டோர்னமெண்ட்டு இது இல்லை. ஸோ இங்கே மாடெல்லாம் கற்றுது, மறுபடியும் இது ஆடிய கட்டை வச்சு என் கை இருக்குது கை. நம்ம வீடியோ பேசணுன்னா தான் எல்லாமே வந்து சாவடிக்கும் நம்மளை. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா. அவ்வளோதான், பேக்ரவுண்ட் சவுண்ட் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 1-2 வீக்ஸில் அதெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன் ஓகேவா, பேக்ரவுண்ட் சவுண்டு எல்லாத்தையும் ஓகேவா. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் யாரையும் ஹர்ட் பண்ணல நினைக்கிறேன், அப்படி தப்பி தவறி ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐ ஆம் ஃபண்டமெண்டலி கிரிட்டிக்கலி சாரி ஓகேவா. பபாய் வட்டா.